ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைப்பில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, கடைசி காலத்துக்காக நீங்கள் முத்திரை போட்டு வைத்ததான அந்த தானியலின் புத்தகத்தை ஆண்டவரே நாங்கள் படிக்கத்தக்கதான ஞானத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க சுவாமி. அதை வெளிப்படுத்தினீங்க, இவ்வளவும் கற்றுக் கொடுத்தீங்க. இன்றைக்கு கடைசி பாடத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா நீங்கள் தானியல் புத்தகத்தின் தெளிவை கொடுத்து கடைசி காலங்களிலே வாழ்கிறோம் என்கிறதான ஆண்டவரே கர்த்தாவி சுவாமி அந்த வெளிப்பாட்டை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படவும் ஆண்டவரே தங்களோடு இருக்கிற கூட்டத்தை ஆயத்தப்படுத்தவும் என் ஆண்டவர் ஞானத்தையும் புத்தியையும் கொடுப்பீராக. ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த வேத படிப்பு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக, யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய மகா கிருபையினாலே நாங்கள் தானியல் புத்தகத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே உண்மையாக எங்களோடு இடைப்பட்டு அவைகளை அவர் தான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இல்லையென்று சொன்னால் எங்களுடைய ஞானத்திலும் புத்தியிலும் இதை நாங்கள் கொஞ்சம் கூட கற்றுக்கொண்டிருக்க முடியாது. நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் தானியல் புத்தகத்தை 6 பாடங்களாக பிரித்து படித்திருக்கிறோம். அதில் முதலாவது பாடம் தானியல் புத்தகம் குறித்த ஒரு அறிமுகத்தை படித்தோம். அது எந்த காலத்தில் எழுதப்பட்டது, எத்தனை மொழிகளில் எழுதப்பட்டது, அதில் எத்தனை தீர்க்க தரிசனங்கள் உண்டு, ஒவ்வொரு அதிகாரங்களும் என்ன காரியங்களை குறிப்பிடுகிறதாய் கற்றுக்கொண்டோம். இரண்டாவது நாங்கள் பார்த்தோம் தானியலை குறித்து பார்த்தோம். அவனை அவன் எப்படிப்பட்டவன், எங்கிருந்து வந்தான் என்று சொல்லி அவன் எந்த குலத்தை சேர்ந்தவன் கற்றுக்கொண்டோம். மூன்றாவதாய் பார்த்தோம் தானியலின் நற்பண்புகள் என்று பார்த்தோம். அதிலே தானியலுடைய அவன் தன்னை குறித்து கண்டதான தரிசனங்களை குறித்து படித்தோம். நான்காவது காரியமாக தானியலும் நேபுகாத்நேச்சாரும் கண்டதான அந்த சிலையையும் அதன் தானியல் கண்டதான மிருகத்தையும் நாங்கள் குறித்து படித்தோம். ஐந்தாவதாக நாங்கள் படித்தோம் நேற்று நாளிலே தானியலின் 70 வாரங்கள் என்பதை கற்றுக்கொண்டோம். கர்த்தர் தாமே இம்மட்டும் உதவி செய்தவர். இன்றைக்கு இறுதி படிப்பாக நாங்கள் முடிவு காலம் என்கிற 6வது பாடத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இது முடிவு காலம் என்கிற தலைப்பிலே இந்த பாடத்தை படிக்கிறோம். இப்புத்தகத்தின் இறுதி அத்தியாயம் இந்த பாடம் தானியல் புத்தகத்தினுடைய இறுதி அத்தியாயமாக காணப்படுகிறது. இது தானியலினுடைய இறுதி அத்தியாயம், இது யூதர்களுடைய வாழ்வின் இறுதி அத்தியாயம், இது மனுஷ சமுதாயத்தின் இறுதி அத்தியாயம், அந்தி கிறிஸ்துவினுடைய இறுதி அத்தியாயமாக காணப்படுகிறது. எவ்வளவு ஒழுங்காக அழகாக எப்படியே ஆண்டவர் அந்த சிறிய புத்தகம் 12 அதிகாரங்களை அடங்கின தானியல் புத்தகத்துக்குள்ளே இத்தனை புதையல்களையும் ஆண்டவர் புதைத்து வைத்திருக்கிறார். நாங்கள் அங்கே எங்களுக்கு நேற்று நாளிலும் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது 70 வாரங்களை குறித்ததான அந்த படிப்பு. அப்படியாக ஆண்டவர் அநேக அதிசயங்களை அதுக்குள்ளே புதைத்து வைத்த இந்த தானியல் புத்தகத்தை எங்களுக்கு கற்றுக்கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக மறுபடியும் அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தானியல் 12 அதிகாரம் 1 வசனத்தை நாங்கள் வாசிப்போம் என்று சொல்லி சொன்னால் தானியல் 12 அதிகாரம் 1 வசனம், உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, அதிலே பார்த்தா உன் ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறது. அது இஸ்ரவேலர்களை குறித்தே தெளிவாய் காணப்படுகிறது. அதற்கு முன்பும் நாங்கள் கற்றுக்கொண்டோம் சில காரியங்கள் அங்கே இஸ்ரவேலர்கள் ஜூதர்களுக்குரியது என்று சொல்லி, அவை இது உன் ஜனங்கள் என்று சொல்லி இஸ்ரவேலர்களையே குறிப்பிட்டிருக்கிறது. இரண்டாவது அதுக்குள்ளே இருக்கிறது அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள், உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லி காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் யூதர்கள் வேதாகமத்தில் நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் 3 தடவைகள் இஸ்ரவேலில் இருந்து துரத்தப்பட்டிருக்கிறாங்க. இஸ்ரவேலில் இருந்து 3 தடவைகள் இவங்கள் சிதறடிக்கப்பட்டவங்க. பின்பு கிறிஸ்துக்கு பின் 70 ஆண்டில் சிதறிப்போன மக்கள், கடைசியாக சிதறிப்போனது கிறிஸ்துக்கு பின் 70 சிதறிப்போனவங்க. 3வது தடவையாக இவங்க சிதறிப்போன பின்பு என்ன செய்கிறாங்கண்டா, திரும்ப கூட்டி சேர்த்து ஒரு புதிய தேசம் இஸ்ரவேல் என்கிற தேசம் மறுபடி எழுச்சி பெறுகிறது, மறுபடி உதயமாகிறது. அது 1947 ஆண்டு மறுபடியும் இஸ்ரவேல் என்கிறதான ஒரு தேசம்
அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரே நாளில் ஒரு தேசம் உருவாகினது. இன்றைக்கும் அநேக நாடுகள் இஸ்ரோவேலுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரோவேலோடு கூட இருந்து யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக அவர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கி இஸ்ரோவேலே நடக்கிற யுத்தத்தை குறித்து அநேகர் வெளியிலே தவறான கருத்துக்களை எல்லாம் பேசி கொண்டிருக்கிறாங்க. இஸ்ரோவேல் வந்து ஆபிரகாம் ஆரம்பத்திலிருந்தே கானான் தேசம், இது அன்றைக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்களித்த தேசம், உனக்கு முன் சந்ததிக்கும் நான் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று. அவன் ஒரு காலத்தில் அங்கிருந்து வெளியேறி போயிட்டான். ஆனாலும் திருப்ப யாக்கோபு வந்து அங்கே இருக்கிற பொழுது யாக்கோபுக்கும் அதே வாக்குத்தத்தை கொடுக்கிறார், இந்த தேசத்தை நான் உனக்கு முன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி. யாக்கோபு பேரிட்ட இடங்கள் எல்லாம் இருக்கிறது, பெத்தேல் என்று பேரிட்டு இருக்கிறான். ஆகவே அது அவர்களுக்கு வாக்களித்த தேசத்திலே அந்நிய மக்கள் குடியேறி இருந்தாங்க. ஒரு காலத்தில் அவர் துரத்தினார், தன்னுடைய மக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி இஸ்ரவேலர்களுக்கு அவர் அந்த தேசத்தை கொடுத்தார். ஆகவே அந்த தேசம் இஸ்ரவேலர்கள் உடையது, அந்நியர்கள் அங்கே யுத்தம் பண்ணுவது வேதாகம ஒழுங்கின்படி தவறானது. ஆனாலும் வேதத்திலே இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் படியான காரியங்களே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த இஸ்ரவேல் ஆனது 1947 ஆண்டிலே மறுபடியும் உதயமாகினது. அதன் பின்பு நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், அங்கே அந்த சிலையை குறித்து படித்தோம், நேற்று நாள் 70 வாரங்களை குறித்து படித்தோம். இந்த காரியங்களை ஒப்பிடுகிற பொழுது கடைசி காலம் உண்டு வருகிறது. நாங்களும் நிற்கிறது இப்பொழுது முடிவு காலம், அதாவது இஸ்ரோவேலர்களின் இறுதி காலம் இப்படியாக பார்த்தோம். இந்த முடிவு காலத்தை படித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நேற்று நாளில் ஒரு கேள்வி வந்தது, எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே 70 வாரங்களில் 69 வாரங்களோடு மேசியா சங்கரிக்கப்படுகிற காலம் நிறைவு பெற்றது. பின்பு ஒரு வாரம் மிகுதியாக இருந்து அந்த ஒரு வாரம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை, அது ஆண்டவருடைய வருகை சபையை எடுத்துக்கொள்ள வேண்டும், அன்றைக்கு அந்திகிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அந்த நேரத்திலே தான் அந்த முதலாவது கடைசி வாரம் ஒரு வாரம் 70வது வாரம் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி படித்த பொழுது ஒரு கேள்வி வந்தது. இந்த மேசியா சங்கரிக்கப்பட்டதற்கும் இந்த ஒரு வாரத்துக்கும் இடையிலே நடந்த சம்பவங்கள் என்ன, அது இந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ளே இடம் பெறாது விட்டாலும் அதில் நாங்கள் வாசித்தால் அவர்கள் துரத்தப்படுகிறவர்களாய் அந்த தேசத்தில் இல்லாதவர்களாய் அந்த தீர்க்க தரிசன கால கடிகாரம் நின்று போனதாக பார்க்கிறோம். ஆகவே இஸ்ரவேலர்கள் மறுபடி அவங்கள் தன்னுடைய தேசத்துக்கு வந்து அது எழுச்சி பெறுகிறது. அப்போது திரும்ப இயேசு கிறிஸ்து வந்து எப்போ, இப்போ இதுவரை ஆண்டவருடைய பார்வை சபையை நோக்கி இருக்கிறதால அங்கே காலக்கடிகாரம் நின்று போயிட்டு இங்கே சபைக்குள்ளே காலக்கடிகாரம் ஓடிக்கொண்டே இருக்குது. ஆகவே சபையை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்த பின்னர், எடுத்துக்கொண்ட பின்னர் அங்கே மறுபடியும் ஆண்டவருடைய பார்வை இஸ்ரவேல்களை நோக்கி திரும்பும். இப்போ இஸ்ரவேல்களை நோக்கி திரும்புகிற அந்த நேரம் அந்தி கிறிஸ்துவும் எழும்பி வருவான். அந்தி கிறிஸ்து அவன் எழும்பி வந்து அவர்களோட உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்ளுவான். பின்பு அவனுடைய கோபம் அவனுடைய சுபாவம் வெளிப்படுகிற பொழுது அவன் அந்த உடன்படிக்கையை முறித்து போடுகிறவனாய் காணப்படுகிறான். அவன் அன்றைக்கு உடன்படிக்கையை முறிச்சு போடுவான். முறிச்சு போட்ட பிறகு அவனுடைய அந்த அவனுடைய அக்கிரமமான ஒரு மிக கொடிதான ஒரு ஆட்சிக்குள்ளே இந்த இஸ்ரவேல் காணப்படும். அந்த நேரத்தில் அவனுடைய முதல் 3.5 வருஷங்கள், அடுத்த கொடிதான 3.5 வருஷங்களாக மொத்தம் 7 வருஷங்கள் முடிந்து போகிற பொழுது 70வது வாரம் நிறைவு பெறுகிற பொழுது ஆண்டவர் மறுபடியும் தன்னுடைய சேனையோடு மறுபடியும் கடைசி காலத்தில் அவர் பகிரங்கமாக வருவார். பகிரங்கமாக பூமியிலே வருவார். வந்து தன்னுடைய சேனையோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட சபைகளாகிய அவங்களோடு கூட ஆண்டவர் பரிசுத்தவான்களோடு மறுபடியும் பூமிக்கு வந்து அவர் இந்த அந்திகிறிஸ்துவை அழித்து ஆண்டவர் 1000 பேர் அரசாட்சியை நடத்துவார். பூமியிலே 1000 பேர் அரசாட்சியை ஆரம்பிப்பார். இதை குறித்து வேதத்திலே அநேக இடங்களிலே காணப்படுகிறது. அந்த ஆண்டவர் 1000 பேர் அரசாட்சியை நடத்துகிற பொழுது முழு உலகத்துக்கும் எருசலேம் தலைநகரமாக காணப்படும். ஆகவே நாங்கள் உயிர்த்தெழும்புதலை குறித்தும் கூட அதே அதிகாரத்திலே 2வது வசனத்திலே காணப்படுகிறது. அருமையானவர்களே, அதை நாங்கள் ஒரு வாசிப்போம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்பதாய் காணப்படுகிறது. இது எப்படி என்று சொன்னால், இது வந்து இப்போ சில பேர் சொல்கிறாங்க தானே, ரகசிய வருகை மற்றது பகிரங்க வருகை என்று சொல்லி. வேதத்தில் ரகசிய வருகை என்று ஒன்று இல்லை, பெயர் சொல்லப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் வந்து நின்று தூதர்களை அனுப்புவார், அவங்களெல்லாம் பூமியில் இருக்கிறவங்களை சேர்த்து கொள்ளுவாங்க என்று சொல்கிற வசனத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது கர்த்தருக்குள்ள நித்திரையடைந்த பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழும்புவாங்க, 2வது
உயிரோடு இருக்கிற நாமும் சேர்த்து கொள்ளப்படுவோம் என்பதாய் காணப்படுகிறது. அல்லது அவர் திருடனை போல வருவன் யாரும் அறியாத நாள் என்று தல ரகசிய வருகை என்று சொல்றாங்க. ஆனால் ரகசிய வருகை ஒன்று இல்லை என்று சொல்ல இயலாது. அது ரகசிய வருகை என்ற பெயர் தான் பிழையாக இருக்க வேண்டுமே தவிர, ஆண்டவர் ஒரு தடவை முதலாவது மத்திய ஆகாயத்தில் மிருகங்களோடு மிருகங்களின் மேலே வருகிறதான ஒரு காரியம் நடக்கும். அதற்கு பின்பு 1000 பேர் அரசாட்சி ஆரம்பிக்கும்படியாக அந்தி கிறிஸ்துவை நிறைவு செய்து ஆண்டவர் வந்து தன்னுடைய அரசாங்கத்தை நிறுவுவார். அன்றைக்கு அவருடைய ராஜ்யம் பூமியிலே ஆரம்பிக்கும். அப்பொழுது இந்த 1000 பேர் அரசாட்சியிலேயும் என்ன நடக்குது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, தூளிலே நித்திரை, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களும் அது அநேகரில் அது 1000 பேர் அரசாட்சிக்கு பின்பு மன்னிக்கப்படும். 1000 பேர் அரசாட்சிக்கு பின்பு என்ன நடக்குதுண்டா, இவங்க எல்லாம் எழும்பி எங்கே நித்திய நிந்தைக்கும் நித்திய இகழ்ச்சிக்கும் ஒரு பகுதியும் நித்திய ஜீவனுக்கு ஒரு பகுதியும் எழும்பா. அன்றைக்கு வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காணப்படுகிறது சில இடங்களில் எப்படி என்றால், ஆண்டவர் வெள்ளாடுகளை ஒரு பக்கமும் செம்மறியாடுகளை ஒரு பக்கமுமாக பிரிப்பேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு அவருடைய நியாய தீர்ப்பு நாளில் இந்த சம்பவம் நடைபெறும். எனவே உயிர்த்தெழுதல் நடைபெறும். ஒரு சில மக்களினும் இயேசுவை அறியாத மக்கள் உலக மக்கள் இருக்கிறாங்க. உயிர்த்தெழுதல் இல்லையென்று சொல்லி வாதிடுறவங்களும் இன்றைக்கும் பூமியில் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வேதம் எங்களுக்கு தெளிவாய் அந்த காரியத்தை காண்பிக்கிறது. தானியேல் அதை அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். அவை அன்றைக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பில் ரெண்டு பகுதிகளாக எங்களை பிரிப்பார். அதில் நீங்களும் நானும் எந்த பகுதியில் நிற்க போகிறோம்? எங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, நாங்கள் செம்மறியாடுகளாகவே காணப்படுவோம். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவங்களாகவே நாங்கள் காணப்படுவோம். மேன் சாரி, நாங்கள் அடுத்ததாக 3 12 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அழகான ஒரு வார்த்தையை தானியல் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கும் நன்றி சொல்ல வேணும், தானியருக்கும் நன்றி சொல்ல வேணும். நாங்கள் ஞானவான்கள் என்று சொல்லப்படுகிறது ஒன்று, ரெண்டாவது நீதிக்கு உட்படுத்தினவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ரெண்டு பேரை குறித்து இது சொல்லுது. ஒன்று, நீதிக்கு உட்படுத்தினவங்க யார்? ஞானவான்கள் யார்? இந்த ரெண்டு சம்பவங்களை குறித்து கடைசி காலங்களில் ரெண்டு சம்பவங்களையும் குறித்து சொல்லியிருக்கிறார். அதையும் நாங்கள் பார்ப்போம். எபேசியர் 5:15-16 வசனங்களை வாசித்தால் எங்களுக்கு அதில் விளங்கும். எபேசியர் 5:15-16, அப்படியானால் ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இது ஞானவான்களுக்கு ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார்? காலம் பொல்லாததா இருக்குது, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க, ஞானம் உள்ளவர்களைப் போல நடந்து கொள்ளுங்க, ஞானவான்களைப் போல நடந்து கொள்ளுங்க என்று சொல்லி ஆண்டவர் கவனமாய் நடவுங்க என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த வார்த்தையிலே. இப்போ ஞானவான்கள் கவனமாக ஆண்டவருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு தகுதியுள்ளவர்களாய் நடக்க வேண்டியது கடமையாய் காணப்படுகிறது. ஞானவான்கள் நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். இது யார்? நீதிக்கு உட்படுத்துகிறவங்க. இவங்களை பார்ப்போமா, இருந்தால் இவங்க ஆண்டவருடைய அந்த எப்படி சொல்வது, அவர் அழைத்த அந்த அவ்வளவு பேரும் அங்கே பரலோகத்தில் மகிமையான நட்சத்திரங்களாய் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி 1 Corinthians 15:41 வாசிப்போம். 1 Corinthians 15:41, சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது என்று சொல்லி இதிலே காணப்படுகிறது. ஆமாம் ஆம் பிரியமானவர்களே, நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் நீதிக்கு உட்படுத்துவோமாக இருந்தால் எங்கள் நாங்கள் வந்து அவருடைய சமூகத்தில் மகிமையான நட்சத்திரங்களாய் பிரகாசிப்போம். அப்படி மகிமையான நட்சத்திரங்களை நாங்கள் பிரகாசிக்கிறதற்கு நாங்கள் நீதிக்கு உட்படுத்துகிறது என்பது ஆண்டவருடைய அந்த நீதிக்குள்ளே அவருடைய அந்த சுவிசிஷ்டத்தை நாங்கள் அடுத்தவர்களுக்கு பிரசங்கிக்க. நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி
இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் 15 பேரோடும் 20 பேரோடும் ஒரு சபையை நடத்தி கொண்டு காலத்தை கழித்து கொண்டிருக்காங்க. பாரம்பரிய சபைகள் அல்லது பெரிய சபைகள், மெயின்லைன் சர்ச், இப்படி பெரிய பெருமையான பேர்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க, ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க. ஆனால் நான் நேற்று நாள்லேயே ஃபேஸ்புக்கில் பார்த்து சந்தோஷப்பட்டேன். எங்களுடைய போதகர் அப்படின்னு நான் சொல்ல வர இல்லை, ஆனால் பாஸ்டர் டேவிட் அவருடைய பிள்ளைகள் அவருடைய மனைவி எல்லாரோடையும் சேர்ந்து அவர் அங்கே அவ்வளவு குளிருக்குள்ளேயும் ஐஸுக்குள்ளேயே அந்த ஐஸ் படிஞ்சிருக்கிற காரில் ஐஸை தட்டி அதுக்குள்ளே துண்டு பிரசுரங்களை அங்கே வச்சுட்டு போகிறத பார்த்து நான் அந்த அதில் இப்போ அப்படி அவங்க அவ்வளவு குளிருக்குள்ளே அந்த ஐஸுக்குள்ளே அப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் மற்ற நாடுகளில், ஏனைய நாடுகளில், இலங்கையில், இந்தியாவில் இப்படி தேசங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? சைனாவில் இன்னைக்கு பெரிய ஒரு எழுப்புதல் நடைபெற்று கொண்டிருக்கு. அங்கே அண்டர் கிரவுண்டில் ஆராதனை நடக்குது. அண்டர் கிரவுண்டுக்குள்ளே எத்தனையோ மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் இலங்கை அல்லது ஏனைய நாடுகளில், அநேக நாடுகளில் எவ்வளோத்துக்கு விசேஷம் பரவி இருக்குது, எவ்வளவுக்கு சுவிசேஷம் சொல்கிறாங்க. கடைசி காலத்தில் நாங்கள் சுவிசேஷம் எவ்வளவு பேருக்கு சொல்ல, எவ்வளவு பேரை கர்த்தருக்குள்ளே நாங்கள் நடத்த போகிறோம், அந்த நீதிக்கு எவ்வளவு பேரை கொண்டு வந்து உட்படுத்துகிறோம் என்று சொல்லித்தான் எங்களுடைய நாங்கள் அங்கே தேவனுடைய வருகையில் அவருடைய ராஜ்யத்தில் அந்த மகிமையின் நட்சத்திரங்களாய் பிரகாசிக்க முடியும். பிரியமானவர்களே, இங்கே தானியல் ஒரு ஜபவீரனாக மட்டும் இருக்கையில் என்று நாங்கள் படித்தோம். அவனும் ஒரு நல்ல ஆத்ம ஆதாயம் செய்கிறவனாய் காணப்பட்டிருக்கிறான். அவனுடைய அந்த ஆத்ம ஆதாயத்திலே நேபுகாத் நேச்சார் மனம் திரும்பினான். அது மாத்திரமல்ல, மேதியனாகிய தரியும் என்று ஒருவன் அவனும் அரசாளுகிற பொழுது அவனும் ஆண்டவரில் விசுவாசம் வைக்கிறவனாய் காணப்பட்டிருக்கிறான். ஆகவே நாங்களும் ஆத்ம ஆதாயம் செய்கிறவங்களாக காணப்பட வேணும், அதுக்காக பிரயாசப்படுகிறவங்களாக காணப்பட வேணும். அப்படி செய்யமண்டா மகிமையில் நீங்களும் நானும் பிரகாசிக்க முடியும். ஆகவே அதுக்கு நாங்கள் பாக்கியவான்கள், அந்த காரியத்தை கொடுத்துருக்கிறார். ஆகவே நாங்கள் அதை விளக்க கொளுத்தி கட்டில் நடியில் வைக்காமல் நாங்கள் எங்களால் முடிஞ்சவரை சந்தைகளிலும் சந்திகளிலும் எங்கேண்டாலும் சந்தர்ப்பம் கிடைச்சாலும் வாய்க்காவிட்டாலும் வாய்த்தாலும் ஆண்டவரை குறித்து சொல்லுவோம், சொல்லக்கூடிய அளவுக்கு. ஏனென்றா ரட்சிப்பு எங்களால் கொடுக்க முடியாது, நாங்கள் விதைப்போம், வெளியே செய்கிறவர் அவர், அவர் ரட்சிப்பா, நாங்கள் எங்களுக்கு கொடுத்த பணியை நாங்கள் செய்வோம். யாருக்கும் பயப்படாமல் யாருக்கெல்லாம் ஆண்டவரை குறித்து சொல்ல முடியுமோ அவளுக்கு நாங்கள் சொல்லுவோம். அதனால் தானியல் 12:4 பார்ப்போம். தானியலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்று சொல்லப்படுகிறது. அறிவும் பெருகிப்போம் என்பதாய் காணப்படுகிறது. இதிலே இருந்து நாங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த புத்தகம் ஆனது முடிவு காலம் மட்டும் முத்திரை போடப்பட்டது என்றால் இது தானியல் வாழ்ந்த காலத்துக்குரிய புத்தகம் அல்ல, இது தானியலுடைய காலத்துக்குரியதல்ல. முடிவு காலம் மட்டும் முத்திரை போடன்னு சொல்கிறார். அப்போ அது முடிவு காலத்துக்குரியது மாத்திரம்தான் அந்த புத்தகம். அநேகர் இன்றைக்கு பல வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இந்த தானியல் புத்தகம் அப்போவே நிறைவேறி முடிந்தது என்று சொல்லி. ஆனால் வேதத்தில் தெளிவாக இருக்குது அது கடைசி காலத்துக்கு என்று சொல்லி. அவை நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு, நாங்கள் வேத அறிவு குறைந்தவர்கள், சிறுவர்கள், நாங்கள் அப்படி ஏதோ ஒரு வகையில் நாங்கள் எங்களுக்கு இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது முடிவு காலத்துக்குரியது என்பதை அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேணும். அநேகர் இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்கிறதாக காணப்படுகிறது. அந்த காலத்தில் தானியலுக்கு வெளிப்படுத்தினது முடிவு காலம் என்று மாத்திரம் அதோட நிற்கல, இது அவங்களோட மனக்கண்கள் குருடாக இருக்குது. ஏனெண்டா அது அந்த காலத்தில் முடிஞ்சு போயிட்டு முடிஞ்சிட்டு என்று சொல்ல முடியாததுக்கு காரணம் என்னென்றா பின்னுக்குள்ள வசனங்கள் சொல்லுது, அநேகர் அங்குமிங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அது அந்த காலத்தில் அப்படி நடக்கலை, இந்த காலத்திலான அறிவு பெருகி போயிருக்குது. ஆக்கள் அங்குமிங்கும் ஓடி திரியிறவங்களாக இருக்கிறாங்க, அங்குமிங்கும் ஓடி திரியிறவங்களாக இருக்கிறாங்க. ரெண்டு காரியங்கள் சொல்லுது, ஒன்று ஜனங்கள் அங்குமிங்கும் ஓடி ஆராய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது, ரெண்டாவது அறிவு பெருகி போகும் என்பதாய் காணப்படுகிறது. இந்த ரெண்டுலையும் நாங்கள் பார்த்தோம்டா, ரெண்டு காரியங்கள்லையும் ஒன்று அங்குமிங்கும் ஓடி போ திரியிற காரியமும் இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் வாகன பெருக்கங்கள் அதிகரிக்குது. விமானங்களில் அங்குமிங்கும் மனுஷன் ஓடி மாத்திரமல்ல, அங்கே அடுத்த கோள்களில் போய் நின்று ஆராய்ச்சி செய்கிற அளவுக்கு ஓடி திரிந்து ஆராய்ச்சி செய்கிற காலமாய் மாறிவிட்டது.
ஆகவே அங்கும் இங்கும் ஓடி ஆய்வு செய்கிற நிலைமை உருவாகி இருக்கிறது. அது கடைசி காலம் என்பது தெளிவாகிறது. அறிவு பெருகி போய் நிற்கிறது. இன்றைக்கு அறிவு கம்ப்யூட்டர் ஃபோன் இப்படியாக அந்த எலக்ட்ரானிக் மாடல்லையும் அறிவு பெருகி சின்ன பிள்ளைகள் கூட பெரிய காரியங்களை பேசுகிறதும் பெரிய காரியங்களை செய்கிறதுமான அறிவுகள் பெருகி போய் நிற்கிறது. ஆகவே அதுவும் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது கடைசி காலத்தை குறித்து. ஆகவே அதே தானியல் புத்தகத்திலே எல்லா தீர்க்க தரிசனங்களையும் உள்ளடக்கி காணப்படுகிறது. அதில் இது கடைசி காலத்தையும் தெளிவாக எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறது. அதற்காக நாங்கள் மறுபடியும் நன்றி சொல்லத்தான் வேண்டும். ஆகவே கடைசி காலங்களில் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதில் 13:13 அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்து அது சொல்லுகிறது. அந்தி கிறிஸ்துவும் எப்படி நான் சொல்லி நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அந்தி கிறிஸ்துவனுடைய காரியங்களை குறித்து ஆண்டவர் அங்கே பேர்க்கப்படாத ஒரு கல் வந்து அதில் மோதி சிலையை உடைக்கும் என்று சொல்லி பார்த்தோம். அந்த சிலையினுடைய 10 விரல்களிலிருந்து தான் அந்தி கிறிஸ்து எழும்புவான் என்பதாகவும், அதோடு கூட அங்கே மிருகத்தினுடைய 10 கொம்புகளிலே சிறிய கொம்பு எழும்பி வரும், அதுதான் அந்த அந்தி கிறிஸ்து என்று சொல்லி பார்த்தோம். அவனுடைய அந்த காலத்திலே பூமியிலே மிக ஒரு 7 வருஷங்களிலே மிக கொடுமையான ஆட்சி நடக்கும். அதுக்குள்ளே மக்கள் உபத்திரவப்படுவார்கள். அப்படியாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் பூமியில் இறங்கி வருவார். தன்னுடைய சேனையோட இஸ்ரவேலர்களை விடுவிப்பார். இஸ்ரவர்களை அண்டைக்கு அவர் விடுவிப்பார் என்பதாய் அங்கே 1வது வசனத்திலே இருந்தது. அவர் அவருடைய ஜனங்களை விடுவிப்பார் என்று சொல்லி அவர் விடுவிப்பார். கடைசி காலத்தில் அவர் அந்த இஸ்ரவேலர்களை விடுவிப்பதோடு அந்த தானியலுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. மனுஷர்களுடைய வாழ்க்கை அன்றைக்கு 1000 வருஷ அரசாட்சியோடு மாற்றம் அடைகிறது. அந்தி கிறிஸ்துவின் வாழ்க்கை நிறைவு பெறுகிறது. இஸ்ரவேலர்களுடைய உபத்திரவ காலங்கள் இஸ்ரவேலர்களுடைய காலங்கள் எல்லாம் நிறைவு பெறுகிறது. புதிய காலம் உருவாகிறது. எல்லாம் புதிதாய் நடக்க போகிறது. ஆண்டவருடைய ஆட்சி அங்கே நடக்கிறதாய் காணப்படுகிறது. இதை தானியல் மாத்திரம் கூறல. தானியல் கூறினத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பூமியில் இருந்த நாட்களில் அவரும் தெளிவாகி சொல்லியிருக்கிறார். நாங்கள் வாசிக்க தேவையில்லை. நீங்கள் அதை பின்பு வாசித்து பாருங்கள். மத்தேயோ 24:3-31 வரை காணப்படுகிறது. மத்தேயோ 24:3-31 வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கடைசி காலங்களை குறித்து முடிவின் காலம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து அந்த இடத்துல தானியல் சொன்னதையும் அவர் ஞாபகப்படுத்தி அழகாக அந்த இடத்துல அவர் கூறியிருக்கிறார். அவை அதையும் வாசிப்பீர்களானால் இந்த இறுதி அத்தியாயமாகிய முடிவின் காலம் உங்களுக்கு தெளிவாக புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதோடு மாத்திரமல்ல வெளிப்படுத்தல் 5 அதிகாரத்தையும் நீங்கள் படிப்பீங்கள் என்று சொல்லி சொன்னால் தானியலுடைய தரிசனங்கள் பாழாக்குகிறவன் இப்படியாக அநேக காரியங்களை இந்த மத்தேயுவிலும் வெளிப்படுத்தலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இதுகளை நாங்கள் அங்கே ஒரு சாட்சியானது 2-3 சாட்சிகளினால் ஒரு காரியமானது உறுதிப்படுத்தப்படும். ஆகவே இங்கே ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து சொன்னதும் தானியல் சொன்னதும் அதோடு கூட யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான சம்பவங்கள் ஒரே காரியங்களாய் காணப்படுகிறது. ஆகவே ஒரே காரியத்தை 2-3 சாட்சிகள் உறுதிப்படுத்துகிறது. ஆகவே இந்த காரியங்கள் அத்தனையும் உண்மை. ஆண்டவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேத படிப்பினூடாக ஆண்டவர் இன்னும் ஒருபடி வளர்க்கட்டும். நாங்கள் ஆயத்தமாகி ஆண்டவருக்காக சுவிசேஷ சேனையாய் எழும்பி புறப்பட அந்நீகரை கத்தருக்குள் நீதிக்குள் உட்படுத்துகிறவர்களாய் அங்கே அந்தி கிறிஸ்துவினுடைய பிடியுக்குள்ளே போக விடாதபடி ஆண்டவருடைய வருகையிலே போய்விடுவதற்கு ஆயத்தப்படுத்துவோம். நாங்கள் நீதிக்கு உட்படுத்துகிற சுவிசேஷ பணி மாத்திரம் செய்தால் போதாது. அவங்களை சீசர்கள் ஆக்க வேணும். ஏனென்று சொல்லி சொன்னால் சுவிசேஷம் நிறைவேற மன்னிக்க வேணும், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வேதத்தில் பவுல் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாங்கள் நிறைவேறுகிறவர்களாய் கிறிஸ்துவுக்கு தக்க பூரண புருஷர்களாய் ஒவ்வொருவரையும் உருவாக்குவோமாக இருந்தால் ஆண்டவருடைய வருகையில் நாங்கள் போக முடியும். எவ்வளவு பேரை நீதிக்குட்படுத்தி இருக்கிறோமோ அத்தனை மகிமையான நட்சத்திரங்களாய் நாங்கள் மின்ன முடியும் ஆண்டவருடைய சமூகத்திலே. ஆகவே இன்றைய நாளில் ஆண்டவர் இந்த 6வது பாடத்தை படித்து முடிக்க ஆண்டவர் உதவியாக ஆண்டவருக்கே நன்றி செலுத்துவோம். தானியல் புத்தகத்தை முழுமையாக ஆண்டவர் படிக்க உதவி செய்திருக்கிறார். தானியல் புத்தகத்தை இந்த கடைசி அத்தியாயமாகிய இறுதி அத்தியாயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் தானியல் முழுவதையும் படித்து கொள்ள வேண்டும் என்று விருப்பமாக இருந்தால் ஃபேஸ்புக்கிலும் அல்லது
யூடியூப்பிலும் வருகிற நாட்களிலே நீங்கள் போய் பார்ப்பீர்களானால் பாடம் 1, 2, 3, 4, 5, 6 என்று சொல்லி எல்லாவற்றிலும் இருக்கிறது. அவைகளை நீங்கள் படித்து கொள்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு விளக்கமாக இருக்கும். ஒன்றிலிருந்து பார்த்து கொண்டு வருவீங்களா இருந்தால் விளக்கமாக இருக்கும். அதையும் விட மறுபடியும் ஒரு தடவை தானியல் புத்தகத்தை தனிமையாக இருந்து வாசிப்பீர்களானால் கேட்ட பாடம் இன்னும் உங்களுக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.